ஆனந்த சந்தோஷம் என் கத்தர் என்னோடு இருப்பதா மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கத்தர் என்னோடு இருப்பதா குறையில்லையே குறையில்லையே என் கத்த என் மேய்ப்ப குறையில்லையே குறையில்லையே என் கத்த சந்தோஷம் என்னோடு இருப்பதா வணக்கம் கத்திற்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே நான் உங்கள் சகோதரன் சந்தோஷ் பிளஸட் லைஃப் இன் கிரைஸ்ட் வீடியோ மற்றும் பாட்காஸ்ட் சீரீஸுக்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறேன் நீங்கள் அனைவரும் நல்ல சுகத்துடனும் ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் என்று நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் உங்கள் அனைவரையும் இந்த வீடியோ மற்றும் பாட்காஸ்ட் வழியாக உங்களை சந்திக்க கத்த தந்து வருகிற கிருபைகளுக்காக கத்திற்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த கருமையான சகோதரன சகோதரியை நாம் தொடர்ந்து பத்து நாட்கள் நாம் வருஷத்தின் கடைசி பத்து நாட்களை ஒவ்வொரு நாளும் கத்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதித்து அவருக்கு நன்றி செலுத்தி அவருக்கு அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் காத்து கொண்டிருப்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் என்று நம்புகிறேன் நீங்களும் அதில் பங்கு கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நாம் இன்று மூன்றாவது நாளாக இதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கும் வசனம் நூற்றி பதினேழாவது சங்கீதம் அதில் ரெண்டு வசனங்கள் தான் உண்டு அந்த ரெண்டு வசனங்களையுமே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஜாதிகளே எல்லோரும் கத்தரை துதியுங்கள் ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள் அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது கத்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது அல்லே லூயா கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இங்க இந்த சங்கீதத்துல ரெண்டே ரெண்டு வசனத்துல மிக மிக அருமையான காரியங்களை அந்த சங்கீதக்காரன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் நாம் கத்தரை துதிக்க வேண்டும் நாம் அவரை போற்ற வேண்டும் அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரிதா இருக்கிறபடினால் நாம் அவருக்கு இன்னும் அதிக அதிகமாக நன்றியுள்ள இருதயமுடையவர்களாய் நாம் வாழ வேண்டும் அது மட்டுமல்ல இது எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன கத்தரின் உண்மை என்னென்றேக்கும் உள்ளது என்று இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறதை பார்க்கிறோம் எனக்கு அருமையான சகோதரிய சகோதரியே இந்த வருஷத்துல ஆரம்பத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நாம் ஆண்டவரை துதிப்பதற்கு அவரை போற்றுவதற்கு வந்து ஏராளமான காரியங்கள் ஏராளமான காரணங்கள் நமக்கு உண்டு இந்த உலகமே ஒரு பெரிய ஒரு விபத்துக்குள்ளாகி ஏற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வியாதியினாலும் கஷ்டத்தினாலும் அகப்பட்ட போது ஆண்டவர் தம்முடைய செட்டைகளின் மறைவுக்குள்ளாக வைத்து உன்னையும் என்னையும் பாதுகாத்தார் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நம்மை கத்தர் பாதுகாத்தது ஏதோ நம்முடைய திறமையினால் அல்ல அது வந்து ஏதோ நாம் செய்த புண்ணியத்தினால் அல்ல அவர் ஏன் நம்மை பாதுகாத்தார் என்றால் அவருடைய உண்மையின் நிமித்தம் அவர் நம்மை பாதுகாத்தார் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கத்துடைய வார்த்தை என்ன சொல்கிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன் ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதும் நம்மை நம்மை விட்டு விலகாமல் நம்மை கைவிடாமல் நம்மை பாதுகாத்தார் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக நம்மை பாதுகாத்தது மட்டுமல்ல நமக்கு தேவையானவைகளை எல்லாம் கத்தர் தந்து நம்மை அவர் பராமரித்தார் அதற்காகவும் நாம் கத்தருக்கு நன்றியுடைய இருக்க வேண்டும் நம்ம உலகத்துல பாத்தீங்கன்னா அதாவது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நூற்றுக்கணக்கான மைல்கள் தூரத்தை நடந்து கடந்ததை நாம் இந்த வருஷத்துல நம்ம பார்த்தோம் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் அப்படியெல்லாம் வந்து கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் நம்மை பாதுகாத்தார் அவர் நாம் இருக்கிற இடங்களில் வந்து பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் வருமான வழிகள் அடைக்கப்பட்டு போனாலும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு புதிய புதிய வழிகளை திறந்து கொடுத்து புதிய புதிய வாசல்களை திறந்து கொடுத்து புதிய புதிய மனிதர்களை அவருடைய வாழ்க்கையில் அனுப்பி ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தி தாம் உண்மையுள்ளவர் என்பதை மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் அவர் நிரூபித்ததை நான் இந்த வருஷத்துல நான் கண்டு ஆண்டவரை நான் துதிக்க என்னால் முடிகிறது கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பஞ்ச காலத்தில்தான் ஆண்டவருடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அத நான் இந்த நாட்களில இந்த பஞ்ச வருஷத்துல நான் நேரடியாக என்னுடைய கண்களால் அதை காண கத்தர் உதவி செய்தார் எனக்கு தெரிந்த அநேக ஊழியக்காரர்கள் அநேக விசுவாசிகள் இந்த நாட்களில் ஆண்டவர் அவர்களை அற்புதவிதமாக விதமாக போஷித்ததையும் பராமரித்ததையும் வழி அவர்கள் சொல்லி கத்தரை துதித்ததை நான் கேட்டேன் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மயிமை உண்டாவதாக இது ஏதோ நான் வந்து மூணாவது ஆள்கிட்ட கேட்டு உங்கள்கிட்ட சொல்கிறதில்ல இதனுடைய அனுபவத்தை இதனுடைய ரகசியத்தை நானும் அனுபவிக்க கத்தர் எனக்கு தந்த கிருபைகளுக்காக நான் கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மயிமை உண்டாவதாக அவர் உண்மை உள்ளவராய் நமக்கு கா நம்மிடத்துல அவர் காணப்பட்டார் அவர் தன்னுடைய வார்த்தைகளில் ஒன்றையும் அவர் வந்து அவர் தரையில் விழுந்து போக விடவில்லை அவரது ஒரு தன்னுடைய ஒரு வார்த்தையை கூட அவர் மறந்து போகவில்லை அவர் சொன்ன வாக்கு ஒன்றையும் கூட அவர் நிறைவேற்றாமல் இருக்கவில்லை அது ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தெரியலாம் அல்லது தெரியாமல் இருக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் அவர் அவருடைய உ உண்மையில் ஒரு சதவீதம் கூட மாறவில்லை என்பது தான் அதுதான் உண்மை கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமை உண்டாவதாக அதை பல காரியங்களில் பல வாழ்க்கையின் பல பகுதிகளில் இந்த வருஷத்தில் நாம் அனுபவிக்க கத்தை நமக்கு உதவி செய்தார் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே இந்த வருஷத்தில் ஆண்டவர் அப்படி உண்மை உள்ளவராய் இருப்பார் ஆனால் அவர் இன்னும் வரப்போகிற வருஷங்களிலும் அவர் உண்மையுள்ளவராகவே இருப்பார் அவர் வந்து தன்னுடைய சுபாவத்தை நேரத்திற்கு ஏற்ற போல அல்லது காலத்திற்கு ஏற்ற போல மாற்றுகிற தேவன் அல்ல ஏதோ ஒரு புது ஸ்டாண்ட் வந்துருச்சு புதுசாக ஒரு வைரஸ் வந்துருச்சு அதனால நான் இனிமேலிருந்து ஆண்டவர் இல்லை அப்படின்னு சொல்லி போகிற தெய்வம் அல்ல எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே இது மாதிரி இன்னும் நூறு புது ஸ்டாண்ட்ஸ் வந்து அது எவ்வளோ பெரிய பாதிப்பை இந்த உலகத்தில் ஏற்படுத்தினாலும் கூட ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை பாதுகாப்பதில் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் என்பது தான் உண்மை அதைத்தான் நாம் வந்து எகிப்துடைய நாட்களில் எகிப்திலிருந்து ஆண்டவர் அவருடைய ஜனங்களை விடுதலையாக்கும் போது நாம் பார்த்தோம் அவர் அதே ஆண்டவர் தான் தொண்ணூற்றி ஓராவது சங்கீதத்தில் வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி வாக்கு பண்ணினார் அதே தெய்வம் வாதை அணுகா அணுகாதபடி கத்தர் நம்மை பாதுகாத்தார் வழிநடத்தினார் இம்மட்டும் நமக்கு கத்தர் உதவி செய்தார் அவர் உண்மை உள்ளவராய் நமக்கு நம்முடைய வாழ்நாளின் ஒவ்வொரு பகுதியிலும் அவர் இடைப்பட்டதை நாம் கண்டு அவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல வரும் நாட்களை இந்த புதிய வருஷத்தை இன்னும் அதிக நம்பிக்கையோடு நாம் எதிர்கொள்ள முடியும் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமை உண்டாவதாக அநேகருக்கு இந்த இந்த வருஷம் இப்படி போனதுனால அடுத்த வருஷத்துக்கு மேலே பெரிய அளவில் நம்பிக்கை இல்லை இது இதுவே இப்படி இருக்குது இன்னும் இன்னும் புதுசாக வேறு ஒன்று வந்திருக்குன்றாங்க அது என்ன பண்ணுன்னு தெரியலை அப்படி இப்படின்னு சொல்லி அவர்கள் தங்களை போட்டு குழப்பி கொண்டிருப்பதை நாம் காண முடிகிறது எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே ஆண்டவர் நீ வந்து பயப்படணும் அல்லது இந்த சூழ்நிலைகளை கண்டு திகைக்க வேண்டும் திகைத்து கலங்கி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒன்று இந்த வழியில் நடத்தலை ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலும் நான் உண்மையுள்ளவராய் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை உனக்கு உணர்த்தும்படியாகவே கத்தர் நம்மை இந்த பாதைகளில் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த வருஷம் பூரா உண்மை உள்ளவராய் இருந்த தெய்வம் வரும் புதிய ஆண்டிலும் கூட நமக்கு உண்மை உள்ளவராய் இருப்பார் நம்மை நடத்துவார் நம்மை பாதுகாப்பார் ரட்சிப்பார் நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல கத்தாவே தருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அடுவரே நீர் உண்மை உள்ளவர் என்பதை நாங்கள் இன்று தியானிக்க கத்தர் உதவி செய்தீர் ஆண்டு கத்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது அது இன் போன வருஷத்தோட முடியலை அல்லது இந்த வருஷத்தோட முடிஞ்சு போகலை இனி வரும் நாட்களிலும் இனி எத்தனை வருடங்களானாலும் நீர் எப்போதும் உண்மை உள்ளவராக மட்டுமே இருக்க போகிறீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் தொடர்ந்து மீதி உள்ள நாட்களையும் அன்று ஒரே பிரியமாக ஜீவிக்க கத்தர் எங்களுக்கு உதவி செய்யும் எல்லா தொதி கன மய்மையும் நீர் எடுத்துக்கொள்ளும் இயேசுவி நாமத்தில் ஜபங்கேலும் பிதாவே அமேன் லேலுயா கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தொடர்ந்து என்னோட கூட இணைந்திருங்கள் நாம் இந்த வருஷத்தில் இந்த அடுத்த இன்னொரு எட்டு நாட்கள் பாக்கி இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை துதிக்கப் போகிறோம் கத்தைச் செய்த நன்மைகளை நாம் தியானிக்க போகிறோம் ஆண்டவருடைய உண்மையை நாம் இன்னும் உறக்க ஒலிக்கப் போகிறோம் கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் சந்தோஷ் அல்லா மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கத்தர் என்னோடு இருப்பதா நீகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கத்தர் என்னோடு இருப்பதா குறையில்லையே குறையில்லையே என் கத்த என் மேய்ப்ப குறையில்லையே குறையில்லையே என் கத்த என் மேய்ப்ப